ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம். ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினவைகள் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின நல்ல காரியங்கள், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மகிமையான காரியங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64:4 நாம் வாசிக்கிறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின உன்னதமான ஆசீர்வாதங்கள். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நல்ல விசேஷித்த காரியங்கள், நன்மையான காரியங்கள், அவைகளை யாரும் இதுவரை பார்க்கவில்லை, உங்கள் இருதயத்தில் தோன்றவில்லை, நீங்கள் சிந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட மகிமையான உன்னதமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்புகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றத்திற்கு முன்பு ஒருவரும் கேட்டதில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையிலே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான கிரியைகளை இதுவரை இந்த உலகம் பார்க்கவில்லை. தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை இதுவரை ஒருவரும் பார்க்காத விதத்தில், நீங்கள் கேட்காத விதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னதமான நன்மைகளை அநேக நேரத்தில் நாம் புரிந்து கொள்வதில்லை. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களை நாம் அறியாமல் வாழ்கிறபடியினால் தான் அநேக நேரம் கவலையிலே சோர்விலே வாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பொருள் இருக்கிறது என்றால், இப்போ ஒரு சேர் இருக்கிறது, இந்த சேருக்கு தெரியாது அதனுடைய பயன்பாடு என்ன என்று. அதனுடைய பயன்பாடு என்ன, எதற்காக அது உண்டாக்கப்பட்டது என்பது அதுக்கு தெரியாது. அநேக நேரங்களில் தேவன் நமக்கென்று நம்மை ஏன் ஏற்படுத்தினார், சிருஷ்டித்தார், அந்த உன்னதமான அனுபவத்தை நம்முடைய கண்கள் இதுவரை பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு பேனா இருக்குதுன்னா அந்த பேனாவுக்கு தெரியாது எதற்காக உண்டாக்கப்பட்டோம் என்று. ஆனால் அதை எழுதுகிற நமக்கு தெரியும், உண்டாக்கினவனுக்கு தெரியும் இது எதற்காக என்று. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை நீங்க ஒருவேளை இதுவரை அறியாம இருக்கலாம். ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில உங்களை உண்டாக்கினவருக்கு தெரியும் உங்களை எதற்காக உண்டாக்கினார் என்று. உங்களை சிருஷ்டித்தவருக்கு தெரியும் நீங்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் என்று. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை இதுவரை ஒருவரும் காணவில்லை. ஹல்லேலூயா. இதுவரை காணவில்லை. தேவன் உங்களை பயன்படுத்த போகிற விதத்தை இதுவரை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், செவியால் உணராமல் இருக்கலாம். கர்த்தர் அவ்விதமாய் தம்முடைய ஜனத்தை உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. சிருஷ்டித்தவருக்கு தான் தெரியும் எதற்காக சிருஷ்டித்தோம் என்று. உண்டாக்கப்பட்ட சேருக்கோ பேனாவுக்கோ தெரியாது நம்முடைய பயன்பாடு என்ன என்று. சில நேரங்களில் நமக்கு நம்முடைய அருமை, தேவன் நம்மை எவ்வளவு அழகா சிருஷ்டித்தார் அது தெரியாமலேயே வாழ்கிறோம். ஆனால் சிருஷ்டி கர்த்தருக்கு தெரியும் என்னை எதற்காக உண்டாக்கினார்.
ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோட நம்மள எல்லாரும் உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரும் சாதாரணமான நபர்கள் கிடையாது. நீங்க எங்க இருக்கிற ஒருவரும் ஏதோ வாழ்ந்தோம் மரித்தோம் என்பதற்காக வரவில்லை. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் நம்மை இந்த பூமியிலே உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அதை இதுவரை நாம் உணரவில்லை. அவ்வளவு மேன்மையான ஒரு திட்டம். ஆயத்தம் பண்ணின நல்ல காரியங்களை அனுபவிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாம் அங்கே வாசிக்கும் போது ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போகிறார். அவனை தகன பலியாக கொடுக்க போகிறான். ஆண்டவர் சொன்னாரு, உன் மகனை, உன் ஏகசுதன், உன் புத்திரனை எனக்கு பலியாக கொடு. ஆதியாகமம் 22 வாசிக்கிறோம். ஆனால் கத்தி எடுத்து அவனை குத்த ஓங்கின போது கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கைய போடாத, உன் கையை நிறுத்து என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே அங்கே ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆதியாகமம் 22:13 தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய இடத்தில் தேவன் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்த ஒரு ஆட்டுக்கடா அங்கே அவர்கள் கண்களுக்கு தென்பட்டது. அதை பிடித்து தகன பலியிட்டான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருந்த ஒரு ஆட்டுக்கடா அங்கே சிக்கியது. தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய அந்த சிலுவை மரத்திலே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது போல நமக்கு பதிலாக தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணின தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியும்? ஆமென். நாம் தொங்க வேண்டிய சிலுவையிலே இயேசு நமக்காய் தொங்கினார். நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு எனக்காக மரித்தார். நான் செய்த பாவத்திற்காக நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை என் இயேசு எனக்காக அனுபவித்தார். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணின ஒரு ஆட்டுக்கடா. உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவன் ஆயத்தம் பண்ணின மீட்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். திடீரென்று ஆட்டுக்கடா சிக்கல, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு ஈசாக்க பலி செலுத்த ஒரு ஆபிரகாம் வருவான். அவன் வரும்போது கத்திய ஓங்குகிற நேரத்தில் நான் தடுக்கணும், இந்த ஆட்டுக்கடா அங்க பலி செலுத்தப்படணும். இது தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்த நல்ல விசேஷம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்றைக்கோ மரித்திருக்க வேண்டும். நாம் என்றைக்கோ மரித்திருக்க வேண்டும். ஆனால் நம்மை வாழ வைப்பதற்காக இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒருவரும் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மரண பயத்தோடு இருந்தால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். நீங்கள் நீடித்து வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் வாழ்வதற்காக, நாம் வாழ்வதற்காக பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாக சிலுவை மரத்திலே தம்முடைய குமாரனாகிய இயேசு தொங்க வேண்டும் என்பதை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணினதை இந்த உலகத்தில் உள்ள ஒருவருடைய கண்களும் காணவில்லை. வேதத்தை அறிந்து கரைச்சி குடித்து இருந்த பரிசேயர்களுக்கு தெரியவில்லை, வேதபாரர்கள் அறியவில்லை. தேவன் ஆயத்தம் பண்ணின நல்ல விசேஷத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்காக இயேசுவை அன்று சிலுவையிலே அவர் பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகள். 1 Samuel 16:16 நீங்கள் அங்கே வாசிக்கும் போது தாவீதை
சாமுவேல் மூலமாக கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நேசித்த தாவீதுக்காக ஒரு பலி விருந்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த பலி விருந்து யாருக்காக? ஈசாய்க்காக அல்ல, சாமுவேலுக்காக அல்ல, ஈசாயின் மற்ற பிள்ளைகளுக்காக அல்ல, கடைசி பிள்ளையாகிய தாவீதுக்காக ஒரு பலி விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது. உங்களுக்காகவே, உங்களுக்காகவே கர்த்தர் சில ஆயத்தங்களை செய்கிறார். உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்திய பலி விருந்து. சத்துருக்களுக்கு முன்பாக, தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பலி விருந்தை ஆயத்தம் பண்ணினார். நீங்கள் 16 முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது ஒருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அங்கே பலி விருந்துக்கு கடைசியாக யார் அழைக்கப்படுறானா? கடைசியில அழைக்கப்பட்ட தாவீதுக்காகத்தான் பலி விருந்து இருந்தது. கடைசி நிலையில் உங்க வாழ்க்கை இருக்கலாம். குடும்பத்திலும் தனிப்பட்ட விதத்திலும் சகல காரியங்களிலும் நீங்க கடைசியில நின்று கொண்டிருக்கலாம். ஒருவரும் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு முன்வராத ஒரு நிலையில உங்க வாழ்க்கை கடைசியில இருக்கலாம். ஆனா கடைசியில இருந்த தாவீதை தான் தேசத்தின் முதலாவது குடிமகனாய் கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? கடைசி நிலையில் இருந்த ஒரு மனிதனை ஆடு மேய்த்து கொண்டு ஆடுகளோட பேசி சம்பாசித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேவன் தேசத்தின் முதலாவது பிரஜையாக மாற்றினார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! காரணம், தம்மை நேசித்த தாவீது. ஆண்டவரை நம்ம நேசிச்சா போதும், எல்லா காரியமும் சரியா இருக்கும். அவர் மேல வச்சிருக்கிற அன்புல மட்டும் குறை வச்சிடவே கூடாது. அந்த அன்புக்காக உயிரையும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா நிற்கும் போது எவ்வளவு லாஸ்ட்ல, எவ்வளவு பேர் உங்களை மிதிச்சு கீழே தள்ளி, உங்களை முன்னேற்றத்துக்கு எத்தனை பேர் தடையா வந்தாலும் ஒன்று கூட உங்க மேல வந்து உங்களை அமுக்க முடியாது. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுக்காக ஒரு பலி விருந்து ஆயத்தமா இருக்கிறது. தாவீதுக்காகவே அந்த பலி விருந்து, தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துவதற்காகவே அந்த பலி விருந்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் உயர்த்தப்பட, நீங்கள் வாழ்ந்திருக்க, நீங்கள் சுகமாயிருக்க தேவன் சில நல்ல விசேஷங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தாவீதின் சகோதரர்களுக்கு அல்ல, தாவீதுக்காக. தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகள் தாவீது நினைச்சு கூட பார்க்கல. கனவு கண்டானா, என்னைக்காவது நான் ராஜாவா உட்காருவேன்? இல்லை. தாவீது ஆடு மேய்க்கும் போது கூட எந்த இடத்துலயும் சொல்லல. ஏன்னா அந்த எண்ணமே அவனுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தேசத்தின் கடைகோடி மகனாக வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது முதலாவது குடிமகனா பிரஜையாய் உயர்த்தப்படுறான். இது யாரால் முடியும்? தேவனால் முடியும். யாருக்கு கூடும்? அவரை நேசிக்கிறவர்களுக்கு கூடும். ஆபிரகாம் அவரை நேசித்தான், தன்னுடைய மகனை காட்டிலும் நேசித்தான், அதை நிரூபித்தான். ஒரு ஆட்டுக்கடை ஆயத்தமா இருந்தது. தாவீது அவரை நேசித்தான், ஒரு பலி விருந்து ஆயத்தமா இருந்தது ராஜாவாக உயர்த்தப்படுவதற்கு. நீங்கள் அவரை நேசிப்பீர்களே, ஆனால் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருப்பவைகளை நீங்கள் இதுவரை யோசித்திருக்கவே மாட்டீங்க, உங்க கண்கள்ல பார்த்திருக்க மாட்டீங்க, உங்க காதுகள்ல கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உயர்வை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தாம் செய்பவைகள் ஆச்சரியமா இருக்கும். உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். 3 யோவான் 21 9 வசனத்தில், கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமே. இந்த சம்பவம் முழுவதையும் விளக்க நேரம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம்.
இயேசு சிலுவையில் மரித்து விட்டார் என்ற போது பேதுருவும் மற்ற சீசர்களும் மீன் பிடிக்க போனார்கள். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இயேசு அதிகாலையில் கேட்கிறாரு, பிள்ளைகளே, விடியற் காலத்தில் கேட்கிறாரு, ஏதாகிலும் புசிக்கிறதுக்கு இருக்கா? ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்போ இயேசு சொன்னாரு, படகை நீங்கள் கொண்டு போய் வலது புறமாக போடுங்கள், வலையை வலது புறமாக போடுங்கள். வலது புறமாக போட்ட போது வலை கிளியத்தக்கதாக மீன்கள் சிக்கியது. ஆமேன் சொல்லுங்க. அந்த சீஷர்கள் பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து மீனை கொண்டு இறக்குவதற்கு முன்பதாகவே கரையில அப்பமும் மீனும் ஆயத்தமாயிருந்தது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை நேசிப்பீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவன். சீஷர்கள் கேட்கல, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏதாவது தாருன்னு. கரைக்கு வரும்போது பிரயாசப்பட்டு களைத்து போய் பசியோடு இருப்பதை உணர்ந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கரையிலே அவர் ஆயத்தம் பண்ணின மீனும் அப்பம். ஆமேன், ஆமேன் சொல்வோம் எல்லாரும். நீங்கள் களைத்து போய் வாழ்க்கை பயணத்தில் பிரயாசப்பட்டு எந்த காரியமும் வாய்க்காமல் திகைத்து போய் வாழ்க்கையின் விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உன் தேவை என்மை என்பதை அறிந்த ஆண்டவர் நீ கேட்பதற்கு முன்பதாகவே உனக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின சில ஆசீர்வாதங்கள். ஆமேன் சொல்லுவோம். பொருளாதாரத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அவர் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்தார். அந்த சீஷர்கள் அவரை நேசித்தார்கள். ஆனால் சிலுவைக்கு சென்றபோது நேசித்த சீஷர்களும் மறுதளித்தாங்க. அன்பு இருந்துச்சு இல்லாம இல்லை. மறுதளிச்ச உடனே நம்ம நினைச்சிட கூடாது இவங்க எல்லாம் அன்பு இல்லாம இருந்திருக்கிறாங்க. அன்பு இருந்ததுதான். பேதுரு ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கிறத நம்ம எதுல பார்க்க முடியும்? இயேசுவை பிடிக்க வந்த போது வேகமா போய் காதை வெட்டிட்டான். மல்கூசின் காது வெட்டப்பட்டது. அப்போ எவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல உயிரை வச்சிருக்கிறான் பாருங்க. சாதாரணமான மனுஷன் கிடையாது. அவரை ஒருத்தனும் பிடிச்சிடக்கூடாது, ஒருத்தனும் அவனை தொற்றக்கூடாது. அந்த வைராக்கியம், அவ்வளவு பாசம், தொட்டவன் காதை வெட்டினான். ஆனால் அப்படிப்பட்ட பேதுரு மறுதளித்தான். ஆனால் ஆண்டவர் அவனை விடலைங்க. ஆண்டவருக்கு தெரியும் அவனுடைய இருதயம். பேதுரு எவ்வளவு என் மேலே அன்பாக இருக்கிறான். இந்த உலகத்தில் நான் ஒவ்வொருவர் மேலே வைத்திருக்கிற அன்பை உலக மனுஷங்க அறியாமல் இருக்கலாம், உறவுகள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பை இயேசு அறிந்திருக்கிறார். பேதுரு இயேசுவின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். குறைகள் வாழ்க்கையில இருந்தது, ஆனால் அன்பு இருந்தது அவன் வாழ்க்கையில. நம்ம சொல்ல முடியுமா எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறோம்? சில பாட்டை பாடினாலே கண்ணீர் வருது. ஆண்டவர் மேல உள்ள அன்பு தானே. நம்ம யாரும் நூற்றுக்கு நூறு பரிசுத்தவான்கள் அல்ல, பரிசுத்தத்தை நோக்கி கடந்து செல்கிறோம். குறைகள் இருந்தாலும் குறைவுகள் நடுவில் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நல்ல விசேஷித்த காரியங்கள். குறைகளை மட்டும் ஆண்டவர் பார்த்து ஜட்ஜ் பண்ணாருன்னா இன்னைக்கு ஒருவர் கூட நம்ம உயிரோட நிற்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை ஆண்டவர் புரிந்து கொண்டு நமக்கென்று நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவோம். நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சீஷர்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். கடைசியில் 21 கடைசி 15-16 வசனங்களை பார்க்கும்போது 3 ஆண்டவர் கேட்கிறார், என்ன நேசிக்கிறியாடா? அதே பேதுருவை பார்த்து கேட்குறாரு. அவன் அழுகிறான். கடைசியாக அவன் அழுகிறான்.
எதையும் சொல்ல முடியல. ஆண்டவரே, உங்க மேல அன்பு வச்சனால தானே நான் போய் காதை வெட்டினேன். யோசித்து பாருங்க, எல்லாம் அவன் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். கடைசியில் சொல்லி முடிக்கிறான், ஆம் நீர் அறிவியர். என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு வைராக்கியமா உங்க மேல அன்பு வச்சிருக்கிறேங்கிறத நீங்க அறிவீங்க அப்பா. கர்த்தர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இருதயத்தின் உள்ள நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு யாருக்கும் தெரியாது. வெளியில மக்கள் உங்களை பார்க்க முடியாம இருக்கும். அதான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை யாரும் புரிந்து கொள்ள முடியாது, ஆண்டவர் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். அந்த அன்பை பார்க்கிறார் பேதுரு. அப்பா, இவ்வளவு அன்பு. அந்த சூழ்நிலையில பயந்தான், மறுதளிச்சான், ஓடிட்டான். இதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவனை விடலை. பாருங்க, நீ என் மேல அன்பு வச்சிருக்கிற, இன்னமும் அன்பு இருக்கு, இன்னமும் அன்பு இருக்கு. தேடி வந்தாரு, தேவையை சந்தித்தார். அவர்கள் களைப்போடு பசியோடு இருந்ததை அறிந்த இயேசு அவர்கள் வந்து கரை சேர்ந்த உடனே அவர்களுக்கு ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த நல்ல உணவு. ஆமேன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில களைத்து போய் சோர்ந்து போய் நிற்கும் போது கர்த்தர் ஏற்கனவே நமக்கு ஒரு உணவை, வசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இத்திடீரென்று வருகிற ஆசீர்வாதம் அல்ல, ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல விசேஷங்கள். 4:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடம். அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் பரலோகத்தில் ஆயத்தை பண்ணி வைத்திருக்கிற ஜீவ கிரீடம். இந்த உலகத்தில் அவரை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் ஒன்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, அது ஜீவ கிரீடம். ஆமேன் சொல்லுங்க. இந்த பூமியில் ஆயத்தப்படுத்தின காரியங்களை பார்த்தோம், இப்ப பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஜீவ கிரீடம், பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஜீவ கிரீடம். கடைசி 5:2:5 தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்கு தத்தம் பண்ணின, அல்லது அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவனுடைய ராஜ்யம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின தேவனுடைய ராஜ்யம். அதைத்தான் வாசித்தோம், இதுவரை யாருடைய கண்களும் காணவில்லை, யார் அந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்கவில்லை. மரித்த பரிசுத்தவான்களும் பரதேசுவில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாங்க. பரலோகத்தை ஒருவரும் காணவில்லை, ஒருவர் கண்களும் காணவில்லை. 1 Cor 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யம். இந்த உலகத்தில் ஆண்டவர் வேத எதையும் நம்மிடத்துல கேட்கல. என்ன நேசிக்கிறாயா? அவரிடத்தில் நாம் வைக்க வேண்டிய அன்பு, பாசம், நேசம் குறையவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கென்று நான் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். யோவான் 14:16 நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். ஒரு ஸ்தலம், யோவான் 14:2-3:4 வாசிக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்திற்கு யார் செல்ல முடியும்? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். ஆண்டவர் மேல உண்மையான அன்பு வச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மற்ற எல்லா காரியங்களும் கரெக்டா இருக்கும். எந்த பிசகளும் இல்லாதபடி வலுவாமல் கர்த்தர் நம்மை காப்பா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஆண்டவர் நல்ல விசேஷங்களை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் இதுவரை பார்க்கவே இல்லை, நீங்கள் இருவரை அனுபவித்திராத, பார்த்திராத, கேட்டிராத, உணர்ந்திராத உன்னதமான ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று,
அவரை நேசிப்போம். அவரே நம்முடைய நேசத்துக்குரியவராய் கடைசி வரை இருப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.